முடிச்சுட்டு சொல்லிடுவோம். இப்போ மீனம், இப்போ மீன லக்னக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னாலும் ஏழாம் இடம் புதன். அப்போ புதன்னா என்ன, இங்கேயும் வந்து பாதகம் புதன் அப்படின்னு. அப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீன லக்னத்துக்கு நாலு ஏழு. அப்போ நாலாம் இடம் அப்படிங்கிறப்ப தாய், மனைவி, வாழ்க்கை துணை, அம்மா மாதிரியே பொண்ணு வரும், அம்மா மாதிரியே கணவன் வருவாங்க பார்த்துக்கிற மாதிரி. ஆனால் நமக்கு அம்மாவையும் பிடிக்காது, வீட்டுக்காரையும் பிடிக்காது. ஏன்னா உபயன்றதுனால என்னமாயிரும், அவங்க நமக்கு நல்லது தான் சொல்லுவாங்க, நல்லது தான் செய்வாங்க, ஆனால் நம்மளுக்கு அது ஏற்றுக்க முடியாது. ஏன்னா ஆல்ரெடி புதன்னா நம்ம அவனுடைய கர்மாவை வாங்கிட்டு வந்துட்டோம். அப்போ அவங்க சொல்கிறத நம்ம ஏற்றுக்க முடியாதப்ப நமக்குள்ளே என்ன ஆகும், ரெண்டு பேர்த்துக்குள்ள மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும் சரிங்களா. இப்போ இந்த மிதுன மீன லக்னக்காரங்களுக்கு திருமணம் ஆகலை, லேட் ஆகுது, அல்லது திருமண வாழ்க்கை நல்ல சிறப்பாக அமையணும், எங்களுக்கு ஏழாம் இடம், எனக்கு 20 வயசு தான் ஆகுது, 23 வயசு தான் ஆகுது, பரவாயில்ல, இருந்தாலும் இந்த ஏழாம் இடம் நல்லா இருக்கணும், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா ஒரு முறை இந்த ஆலயத்துக்கு போய்ட்டு வாங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் உங்களுக்கே பிடிக்கும், அதுக்கப்புறம் அந்த கோயிலுக்கு நீங்கள் அடிக்கடி போக ஆரம்பிப்பீங்க. பிரச்சனை வந்தால் தான் கோயிலுக்கு போகணுமா, கிடையாது, பிரச்சனை இல்லைனாலும் போகலாம். ஏன்னா பிரச்சனை வராமல் தடுக்கிறது, எல்லோரும் என்ன பண்ணுவான், பிரச்சனை வந்ததுக்கப்புறம் தான் சாமிக்கு அர்ச்சனை, இல்லைன்னா கோயிலுக்கு போக மாட்டான், ஜோசியரையும் பார்க்க மாட்டான், சாமியும் கும்பிட மாட்டான். நான் நல்லா இருக்கேன், எனக்கு 1 கோடி ரூபா பணம் இருக்குது, என்கிட்ட வந்து எல்லா செல்வமும் இருக்குது, நான் நல்லா இருக்கேன்னா யாராவது ஜாதகம் எடுப்பாமா, யாராவது கோயிலுக்கு போகுமா, நோ, நான் உழைக்கிறேன்ப்பா, நான் சம்பாதிக்கிறேன்ப்பா, இதில் என்னப்பா கடவுளே ஜோசியர் என்னப்பா அப்படின்போம். அதே ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே தூக்கு ஜாதகத்தை, ஏன் என்னாச்சுன்னு பாரு, முதல்ல நம்ம நேரம் சரியில்லையா இல்லை எப்படி இருக்குன்னு பாருன்னு சொல்லிட்டு அடித்து பிடிச்சி ஜோசியரை பிடிப்போம். அதில் எந்த ஜோசியர் நல்ல ஜோசியர்னு சர்ச் பண்ணி தேடி பார்த்து அப்புறம் அவங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் போட்டு பார்ப்போம், அதுக்கப்புறம் கோயிலுக்கு போவோம் சரிங்களா. வர முன்னாடி நம்ம காப்பாற்றிக்கலாம் இல்லையா. மீனலக்காரங்களுக்கு 20-22 வயசு தான் ஆகுது, கல்யாணம் இனிமேல் தான் பார்க்க போகிறீங்க. ஒரு முறை இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு உங்களோட கல்யாணம் கல்யாணம் பார்க்குறத ஆரம்பிங்க, கல்யாணம் பண்ணிக்கோங்க, சூப்பராக இருக்கும் லைஃப் சரிங்களா. இப்போ இந்த மீனலக்கணக்காரங்களுக்கு எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா திருப்போரூரில் குளத்தூர் பக்கத்தில், அதாவது செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் குளத்தூர் பக்கத்தில் கல்யாண ரங்கநாதர் கோயில். கல்யாண ரங்கநாத பெருமாள் இந்த ஆலயத்துக்கு போயிட்டு நீங்கள் விளக்கேற்றி சாமி கும்பிட்டு ரெண்டு மாலை வாங்கிட்டு போய் மாலையை வந்து சாமி கொண்டு போட்டு நீங்கள் ஒரு மாலையை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு நீங்கள் அந்த இது பண்ணணும். சரி, இது எல்லாத்துக்கும் ஒரு டவுட் வரும், வாங்கிட்டு வந்து மாலையை என்ன பண்ணுறது, இது எல்லாத்துக்கும் கேள்வி இருக்குது, வரேன் பின்னாடி சொல்லிடுறேன், முதல்ல இதை முடித்தேன். அப்போ இந்த லக்னத்துக்கு இந்த கோயில் கல்யாண ரங்கநாத பெருமாள் போயிட்டு அதுக்கப்புறம் திருவெண்காடு இல்லையா, திருவெண்காடு போயிட்டு புதனுடைய ஸ்தலமான திருவெண்காட்டில் 3 தீர்த்தத்தில் குளிச்சுட்டு சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு அபிஷேகம் அந்த இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த கல்யாண ரங்கநாத பெருமாள் கோயிலுக்கு போங்க, இல்லை நீங்கள் முதல்ல போயிட்டு வந்துட்டு போங்க. போயிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, புதன்னா யாருங்க, திருநங்கை, தாய் மாமன் உறவு. அப்போ மாமாவை கூப்பிட்டு ஒரு வேளை சாப்பாடு போகணும், போட்டு அவங்கக்கிட்ட சண்டை போடக்கூடாது, சமாதானமாக போகணும். அதே மாதிரி திருநங்கை, திருநங்கைகளுக்கு நமக்கு வீட்டில் அவங்களை கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு ஏதாவது ஒரு ரெண்டுக்குமே தனுசு லக்கணத்துக்கும் மீன லக்கணத்துக்குமே ரெண்டுக்குமே புதனாக இருக்கிறதுனால திருநங்கை, ஏன்னா போய் ஒரு சொல்ல சொல்லுவாங்க எங்கள் மாமா எங்கிட்ட 10 வருஷம் வச்சு பேசி நம்ம போய் எங்கள் மாமாட்ட காலில் விழுவ முடியுமா, திருநங்கை, திருநங்கையாக இருக்கிறவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தால் அவங்களுக்கு ஒரு தாம்பாளை தட்டில் தேங்காய் பழம், வெத்தலைப்பாக்கு, பூ, ஒரு மஞ்சள் கயிற்றில் ஒரு அதாவது மஞ்சள் வச்சு முடிஞ்சு பச்சை கலரில் புடவை, பச்சை கலரில் வளையல், பச்சை கலரில் குங்குமம், மல்லிகைப்பூ இதெல்லாம் வச்சு 17 ரூபா காசு வச்சு பச்சை பயிர் புதனுக்கு உண்டான தானியத்தை வச்சு அவங்களுக்கு நீங்கள் தானத்தை கொடுத்துட்டு அவங்கள ஒரு 17 முறை சுற்றி வந்து அவங்ககிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டிங்கன்னா இந்த புதன் உங்களுக்கு ஜாதகத்தில் பாதகமாகவே இருந்தாலும் கூட அவங்களுடைய அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த மாற்றத்தை கொடுத்தே தீரும் சரிங்களா. ஏன்னா புதன்னாலே நமக்கு திருநங்கை, அடுத்தது அர்த்தநாரீஸ்வரர் சரிங்களா, ஆண் பாதி பெண் பாதி. இப்போ இந்த தனுசு லக்னம், அந்த தனுசு லக்னமாக இருந்தாலும் சரி மீன லக்னமாக இருந்தாலும் சரி அர்த்தநாரீஸ்வரரை வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அந்த கல்யாணம் ஆகாதவங்க ஒரு முறை அங்கே போயிட்டு வாங்க, இங்கே இங்கேயும் போங்க, கல்யாண ரங்கநாதர் கோயிலுக்கு போங்க, அடுத்தது திருவெண்காடு போங்க, அடுத்தது திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் சரியா. ஏன்னா எல்லாருக்குமே இப்போ எதை தின்ன பித்தந்தலிமோன்ற இந்த விதில் தான் தேடிட்டு இருக்கிறோம். 30 வயசாயிடுச்சு, 40 வயசாயிடுச்சு, கல்யாணம் நடக்கலை, சரியான இடத்துக்கு போகணும் அவ்வளோதான். நமக்கான இடம் எது அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துக்கு போனீங்கன்னா தான் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் சரிங்களா. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த
திருநங்கைக்கு தானம் கொடுத்துட்டு அவங்ககிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் நடக்கும் சரிங்களா. திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் சால்வ் ஆகி உங்களுக்கு அந்த அடுத்தடுத்த நிலைக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு வரும் சரிங்களா. சரி, இந்த மாலையை வாங்கிட்டு வந்தமே என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். எல்லா கோயிலையும் போனீங்க, ரெண்டு மாலை வாங்கி கொடுக்க சொன்னீங்க, ஒரு மாலையை கொடுத்துட்டோம், ஒரு மாலையை கொடுத்துட்டாங்க, நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம், என்ன பண்ணுறது? வச்சுருங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் மீண்டும் அதே கோயிலுக்கு மீண்டும் போகணும். யாரோட? கணவன் மனைவியாக போகணும். ஏன்னா போயிட்டு சாமிகிட்ட சொல்லிட்டு ஒரு மாலை வாங்கிட்டு வந்துட்டேன், எனக்கான மாலை என்னை தேடி வரணும்னு சொல்லிட்டு நம்ம வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா அந்த கோயிலுக்கு போகிறதே இல்லை, மறந்துடுறோம். ஏன்னா கல்யாணம் சந்தோஷமாயிருவோம், சந்தோஷமாயிட்டு அதுக்கப்புறம் நமக்கு எல்லாமே மறந்து போயிடும், நம்ம செச்ச வேண்டுதல் எல்லாமே மறந்து போயிடும். அதனால அப்புறம் கல்யாணம் ஆகி ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது சொல்லுவாங்க, ஏதோ ஒரு ஜோசியர், ஏப்பா நீ ஏதோ ஒரு வேண்டுதல் வச்சுக்கிறீ கல்யாணத்தில், அதனால தான் உங்களுக்கு கல்யாண வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குதோ அப்படின்னு கேட்கும் போது, ஆமாங்க நான் அந்த கோயிலுக்கு போய் மாலை வாங்கிட்டு வந்தேன், மாலை வாங்கி போடணும்னு நினச்சேன், இல்லை நான் அந்த சாமிக்கு இது செய்யணும்னு நினச்சேன், செய்யலைங்க. கல்யாணம் ஆன உடனே ரெண்டு பேரும் கணவன் மனைவியாக போய் அந்த தெய்வத்துக்கு ஒரு நன்றி சொல்லி உங்களுடைய வழிபாட்டை நிறைவு பண்ணிட்டுறாங்க. எப்பவுமே வழிபாட்டை எல்லாமே பாதியில் விட்டாரோம், அதுக்கப்புறம் குலதெய்வம், கடைசியாக குலதெய்வம், முதல்ல குலதெய்வத்துக்கு போனோம், அதுக்கப்புறம் இந்த கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுடைய காரியம் நடந்ததுக்கப்புறம் மீண்டும் ஒரு முறை இந்த கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் திருமண தடை இருந்தாலும் நிவர்த்தி ஆயிரும், வேறு எந்த பிரச்சனையும் இருந்தாலும் அததுக்கு உண்டான கோயில்களை நம்ம அடுத்தடுத்த பதிவில் பார்க்க போகிறோம். நிச்சயமாக உங்களுக்கு எல்லாமே நல்லதே நடக்கும் சரிங்களா. எப்பவுமே நம்பிக்கையோடு செய்யுங்க. என்னுடைய பேர் சொல்லிடுறேன், என்னுடைய பேர்